இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெப்கோ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு 2021 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து 48,000, 48,000த்துக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான இன்டர்வியூ டேட் வந்து 12/7/2021 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் வரும் வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ வந்து எப்பொழுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ரெப்கோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெப்கோ பேங்க் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயும் வந்து ஐடி, இது மாதிரி வந்து சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கிரேடு, அதாவது ஸ்கேல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கேல் 1 பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ஸ்கேல் 1 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர், ஸோ அந்த ஸ்கேல் 2ல ஃபஸ்ட் மேனேஜர் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டேட்டா வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணல, பட் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 43 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 45 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கீழே அவங்க கொடுத்துருக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மேனேஜருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்லேயே வந்து அவங்க லா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் லா வந்து கேட்டிருக்காங்க, பிஜி வந்து கேட்டிருக்காங்க. தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பிஇஆர் பிடெக்கில் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அல்லது எம்சிஏல பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கான ரெமுனரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அதாவது ஃபஸ்ட்டு 2 மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு 48+ வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,000க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 708 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 708 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதனுடைய இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் இன் க்ளோஸ்ட் என்வலப் சூப்பர் சப்ஸ்கிரைப் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். த ஜென்ரல் மேனேஜர் ரெப்கோ பேங்க் லிமிடெட் ரெப்கோ டவர் நம்பர் 33 நார்த் உஸ்மான் ரோட் டிநகர் சென்னை. ஸோ இந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த ரெப்கோ பேங்க் டிநகர் பிரான்ச் இந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் நெட்டில் எடுத்துகிட்டும் கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.